மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். போன வாரம் போன வீடியோவில் கொஞ்சம் வேடிக்கை நடந்துருச்சு. அதாவது அந்த கேள்வி கேட்ட அமைப்புகளில் அதற்கான பதிலை என்ன அறியாமே முன்பே உளறி இருக்கிறேன். ஏதோ ஒரு ஆன்லைன் வகுப்பில் என்னவோ அது ஒரு ஹிண்ட்டு காட்டியிருக்கிறேன். பிரிமியம் மீடிய மாணவர்கள் போட்டு சதாச்சிட்டிங்க, ஐயா இந்த விட ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டீங்க, இவர் சட்டம் படிக்கிறார், நான் கொஞ்சம் ஒரு நிலையில் தவறிட்டேன், பக்கத்து பக்கத்து ராசியில் அந்த ஜாதகம் இப்போது தெரிகிறது. எடுத்தடுப்பில் டாக்டராக இருக்கிறாரான்னு நான் கேட்டேன். இல்லைங்கய்யா, லா படிக்கிறாருன்ட்டாங்க. என்னடாது தப்பாக இருக்குது அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா குருவும் அந்த சனியும் 2 டிகிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 10ஆம் இடத்து தொடர்புகள்லாம் வந்து இவர் லா படிக்கிறாரு. அதெல்லாம் ஒன்று என்னென்னா, மிக பெரும்பாலான பொது வீடியோ நேயர்கள் மற்றும் பிரீமியம் வீடியோ நேயர்கள் நீதிபதியாக வருவார்னு எக்ஸலண்ட்டாக கணிச்சிங்க. குருவும் சனியும் சுபத்துவம்ன்றதுனால் அவருக்கு வாதாடுவதில் விருப்பங்கள் இல்லாமல் மேஜிஸ்ட்ரேட்டாக, ஆமாங்கய்யா மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னாங்க. கண்டிப்பாக மேஜிஸ்ட்ரேட் ஆகணுன்றதான் அவருடைய எண்ணம் அப்படின்னாங்க. இவர் வந்து ஒரு ஹைகோர்ட் லெவல்லே பெரிய லெவலாக வருவார், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு ஹைகோர்ட் ஜட்ஜுன்னு பெரிய லெவலாக வரக்கூடியவர் தான் சொன்னேன். ஆனால் என்ன அறியாமல் இருந்த நேர கலைப்புகள், நேர குழப்பங்களில் இதை வந்து ஒரு ஆன்லைன் வீடியோவில் லேசாக சொல்லி காட்டியிருக்கிறேன். எல்லோரும் புலபுலுன்னு பிடிச்சிக்கிட்டீங்க. ஆகவே தவற ஒத்துக்கிறேன், இவர் வந்து லா படித்திருக்கிறார். ஆகவே தனிப்பட்டவருடைய திறமையாக அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பொது வீடியோக்குள்ளே ஏகப்பட்ட பேர் அப்படியே லா 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 லான்னு அப்படியே துல்லியமாக சொல்லிட்டீங்க. ஆகவே இந்த இடத்துல பெனிஃபிட் ஆஃப் டவுட் என்று சொல்லப்படக்கூடிய சந்தேகத்தின் பலனை தான் உங்களுக்கு உங்களுக்கு சொல்லி பாராட்டுகளை சொல்கிறேன். வரட்டும், பார்க்கலாம். உச்சனுடைய திசைகள் என்ன அமைப்புகளில் வேலை செய்யும் அப்படிங்கிறதுல நேற்று குரு போன வீடியோவில் குரு வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ சுக்கிரன் என்கின்ற ஒரு அமைப்பு. சுக்கிரன் ஒரு மிக பிரமாதமான கிரகம் அப்படிங்கிறத, குருவும் சுக்கிரனும் எந்த ஒரு இடத்துலையும் கிடக்கூடாது. அவர்கள் எல்லா இடத்துலையுமே உச்சனாக இருப்பதால் காரக நன்மைகளை செய்வார்கள். ஆதிபத்திய அமைப்புகளில் கெடுதலை கொடுத்தாலும் கூட எந்த ஒரு ஜாதகத்திலும் கிடவே கிடாத கிரகங்கள் குருவும் சுக்கிரனும். அதே போலவே ஒளி கிரகங்கள் சூரிய சந்திரர்கள் பலவீனமாகக்கூடாது, லக்னாதிபதி பலவீனமாகக்கூடாது, அடிக்கிட்டே போவேன். எல்லா கிரகங்களும் உச்சமானவர்கள்லாம் நல்லா இருக்கிறதில்ல. ஓ, எல்லா கிரகங்களும் உச்சமாக வேண்டாம். 2 கிரகம், குருவோ சுக்கரனோ, குருவும் சுக்கரனும், இந்த மாதிரி 2 உச்சமடைந்திருந்து குருவும் சுக்கரனும் உச்சமடைஞ்சால் அந்த அதில் உச்ச சுக்கரனே உச்ச குரு பார்ப்பார். அது கூட அப்படி ஒன்றும் பெரிய மோசமான அமைப்புகள்னு சொல்ல முடியாது. லக்னத்திலேயே சுக்கரன் ராகு சனியை போட்டிருக்கிறேன். உச்ச சுக்கரன், உச்ச சுக்கரன் தனித்து மேனத்தில் இருந்தால் அது ஒரு யோகம். ஜாதகர் கொஞ்சம் கிரிமினலாக இருப்பார், அவ்வளோதான். ஆதிபத்திய கெடுதல் நல்லா புரிஞ்சுக்கணும். உச்ச சுக்கிரன் மீன லக்னத்தில் தனிச்சு இருக்கிறார், அது ஒரு வகை யோகம். லக்னம் சுகத்துவம், ஜாதகர் சொகுசானவர், ஆனால் கிரிமினலாகி சொகுசானவர். ஆதிபத்தியம் காரகத்துவம் ரெண்டையும் அப்படியே கலந்து பார்க்கணும். மீன லக்னம் திரையில் தெரிகிறது, பாவத்துவமாக போட்டிருக்கிறேன். சுகரனோ சனியோ சேரல, தனிச்சு சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார், அது ஒரு வகையில் யோகம், நல்லா தான் இருக்கும். சொகுசாக வாழ்வதற்கே பிறந்தவர், சொகுசு அமைப்புகள் எல்லாம் கிடைக்கும். ஓரளவுக்கு நல்லவராக இருப்பார். சைலண்ட் கிரிமினல், ஒயிட் காலர் கிரிமினல் என்று சொல்லப்படக்கூடிய வெளியே தெரியாத ரகசிய குற்றச்செயல்களை செய்வதன் மூலமாக, டீசெண்டாக ஒருவரை மோசடி செய்வதன் மூலமாக வலுத்திருப்பார். அதுதான் இயல்பான சுக்கரன் தரக்கூடிய அமைப்பு. இங்கே பாருங்கள், தசை எப்போ கெடுதல் பண்ணணும், இந்த இடத்துல எந்தெந்த லக்னம், சுக்கரனை உச்சமாக போட்டிருக்கேன். மேஷ லக்னம், 2 7 உடையவர், ரெண்டுமே பரவாயில்ல, ஒன்று குடும்பம் ஒன்று மனைவி கணவன். புருஷன் முண்டாட்டி இல்லாமல் என்ன பண்ணுறது, புருஷன் முண்டாட்டி தானே வாழ்க்கையே, வாழ்க்கையை ஆரம்பிப்பதே மனைவி வந்ததற்கு பிறகு, கணவன் வந்ததற்கு பிறகு தானே. ஆக அந்த அமைப்பு இல்லை. புருஷன் முண்டாட்டியை தரக்கூடிய கிரகம் 12 போய் இருந்தாலும் அவருக்கு 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லை என்கின்ற அமைப்பில், அருமையான ஒரு அமைப்பில் மேஷ லக்னத்திற்கு பலமான வலுவை செய்வார். ரிஷப லக்னத்திற்கு சொல்லவே வேண்டாம், லக்னாதிபதி உச்சமடைகிறார். மிதுன லக்னத்திற்கு யோகாதிபதி உச்சமடைகிறார். கன்னியா லக்னத்திற்கு யோகாதிபதியாக இருந்து உச்சமடைந்து லக்னத்தை வேற பார்க்கிறார். எக்ஸலண்ட். இவர் ஒரு பெண், திரையில் தெரியுது. இவர் நாளெல்லாம் சொல்லலை, இவர் எடுத்த உடனே ஆரம்பித்தார். குருஜி, உங்களுடைய விதியின் அடிப்படையில் நான் இவராக இருக்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு விதியும் எப்படிப்பட்ட அமைப்புகளில் செயல்படுகிறது என்பதற்கு அச்சடித்தார் போல என்னுடைய ஜாதகம் இது. ஜாதகத்தை சொல்கிறேன். 10 மார்ச் 1982
மதியம் சுமார் 3 மணி, மதியம் 3 மணி தான் கரெக்டாக அதுதான் கரெக்டு தான். மதியம் 3 மணி, விருதுநகரில் பிறந்த பெண், கடக லக்னம், 3 சந்திரன் செவ்வாய் சனி, 4 குரு, 6 கேது, 7 சுக்கிரன், 8 சூரியன் புதன், 12 ராகு. பிறக்கும்போது சூரிய திசை 3 வருஷம் 4 மாதம் 18 நாள். இங்கே பாருங்கள், என்னுடைய சுபத்துவ தத்துவத்திற்கு உதாரணமாக அந்த பெண்மணியே சொன்ன அமைப்பு. நம்ம மூச்சே விட மாட்டேன், போனால் தான் வளர்ந்த மாதிரிலாம் இங்கே கிடையாது. அன்பு மாணவர்களே, நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் இந்த கிரகத்தில் இவர் என்னவாக இருக்கிறார். என்னுடைய சுபத்துவ விதிகள் எடுத்த உடனே அவர் ப்ரெடிக்ஷனில் ஆரம்பிக்கிறார், குருஜி நானும் உங்கள் ஸ்டூடெண்ட்டு தான், உங்களுடைய சுபத்துவ விதிகள் எத்தனை அளவிற்கு துல்லியமாக எனக்கு இருக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். இன்றைக்கி நானே ஜோதிடம் பார்க்கக்கூடிய அளவிற்கு வந்துட்டேன். இப்படி இருக்கிறேன் இந்த கிரக அமைப்பினால் இப்படி இருக்கிறேன் அப்படின்ட்டு என்னுடைய சுபத்துவ தத்துவத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நானே இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன். லக்னாதிபதி செவ்வாய் சனியோடு சேர்ந்து பலமிழந்து போனதை போல தெரிந்தாலும் கூட அப்போது தான் பௌர்ணமி நிலையிலிருந்து விலகி இருக்கின்ற ஜாதகம். மகம் நட்சத்திரத்தில் மாசி மகத்தில் பௌர்ணமி யோகம், மக நட்சத்திரத்திலிருந்து 1.5 நாள் விலகி இருக்கிறார். அப்போ ஓரளவுக்கு லக்னாதிபதி வலுவாகவே இருக்கிறார். அடுத்தடுத்து யோக தசைகள், சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு அப்படின்னு யோக தசைகள், எப்படி ராகுவையும் குருவாக இருக்கிறார். லக்னாதிபதி சூரியன் குருவின் பார்வையில் இருக்க, சந்திரன் பௌர்ணமி அமைப்பில் இருக்க, செவ்வாய் சந்திரமங்கல யோகத்தோடு பௌர்ணமி சந்திரனோடு சேர்ந்திருக்க, ராகு அப்படியே குருவின் பார்வையில் இருக்க, குருவே அதனை அடுத்து பங்கமற்ற குருவே கேந்திரத்திலிருந்து தசை நடத்த, அப்படியே லக்னத்தை தனிச்சுக்கரன் பார்க்க, லக்னாதிபதி பௌர்ணமி சந்திரனாகி லக்னத்தை தனிச்சுக்கரன் பார்க்க என்று அப்படியே ஒரு நல்ல அமைப்பில் எல்லா சுபத்துவமும் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு யோக ஜாதகம். ஆக இந்த இடத்துல நான் குழுவே தரமாட்டேன், இவர் என்னவாக இருக்கிறார், இவருடைய வேலை என்னவாக இருக்குது அதை மட்டும் சொன்னால் போகிறேன், வேறு எதுவுமே வேண்டாம். இவர் என்ன வேலை செய்கிறார், ஏன் செய்கிறார், அது ரொம்ப முக்கியம் இல்லையா. சரியாக சொல்பவர்களுக்கு உங்களுடைய பரம்பரை சொத்தில் பாதி உங்கள் பெயரில் எழுதி கொடுக்கப்படும், இதுதான் கிஃப்ட்னு வச்சுக்கோங்க, சரியா. ஆனால் போன முறை மாதிரி இல்லாமல் இந்த முறை கொஞ்சம் கடினமாக உழைத்து மாணவர்கள் மற்றும் புதுவிடையினர்கள் தயவு செய்து ஒரு 2-3 பேராவது இவருடைய இதை சொல்லிட்டீங்கன்னா, நான் பிறந்த ஜென்மம் ஜென்ம சாபல்யம் அடைஞ்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அத்தகைய பூரிப்பு எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.